தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஓ, அங்கேயும் லோ வோல்டேஜ் போல இருக்கு. ஏய் டேவிட், இங்க வா. கொஞ்சம் அடிச்சு பாக்குறியா? ஆனா அங்கிள், எங்க வீட்டு கருத்தர் கோச்சு பாரு. உங்க ஃப்ரெண்ட தான் சொன்னேன், வீட்டுக்கு போனேன் சாப்பிட. என்ன உங்க வீட்டுல ஸ்பெஷல்? ஸ்பெஷலு, பயங்கர ஸ்பெஷலு. வழக்கம் போல வெள்ளை கலர் இட்லியும் அதை விட டல் கலர்ல சட்னி பார்சல் வேணா அனுப்பிட்டா. நீங்க வேற அங்கிள், எங்க அப்பாவை வீட்டுல வச்சு சாப்பிட்றதே ஸ்பெஷல் தான். வாடா, அங்கே உனக்கு அப்பா டார்ச்சர், இங்கே எனக்கு பையன் டார்ச்சர். டார்ச்சர் பண்றியாமே? சம்பாதிக்கிறான்னு பேரை சரக்கு அடிக்க கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறான். என் சைஸுக்காவது ஒரு ரேட்டை போட்டு கொடுக்கணும்டா. என்னடா முறைக்கிற, நீ கொடுக்கல. அவன்கிட்ட கேட்டேன், கொடுத்தான். ஏன் கேட்கக்கூடாதா? அவனும் என் பையன்தான். இல்லடா, நான் வாங்கி வச்சுருந்தேன், அவர் வாங்கிட்டாரு. வேணா அவர்கிட்ட வாங்கிக்கோ, என்ன ஆளை விடு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்து, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்து. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படியே ஃபாதர் ஆபிரஹாமுக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு மறவாதீர். ஆமென். ஆமென். சாரிப்பா. மாசத்துல 30 நாளும் இட்லி பொடி இருக்கு, என்ன இல்லை. விடு டேவிட், பேண்ட்ரா ஜனங்களுக்காக தான் கஷ்டப்படுவார், நமக்கெல்லாம் யோசிப்பாரா? நீங்க எல்லாரும் என் மேல ஏன் கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். என் சம்பளத்துல பாதிய பேண்ட்ரா மறுவாழ்வுக்கு கொடுத்தன்றதுனால தானே? நான் உங்களுக்கு பணிவிடை செய்வது போல் நீங்கள் மற்றவர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்னுடைய 12 சீடர்களுக்கு மட்டும் சொல்லலை, கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுருக்க எல்லாருக்கும் தான். ஏமா, என் பொறுப்பில் ஒரு வேலை நடக்குது, அதுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேணாம். நீங்கள் கொடுத்தீங்க, மற்றவங்க கொடுத்தாங்களா? அங்கே 50 பேர் இருந்தாங்க, 20 ரூபாய் மொத்தமாக கலெக்ட் ஆச்சு. 20 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் கேட்குறது தான் கேட்குறீங்க, கரெக்டாக கேட்க வேண்டியது தானே? பேண்ட்ராவில் ஃபயர் ப்ராப்ளம்னு காசு கொடுக்கலன்னா கர்த்தர் கண்ணை குத்திடுவார்னு சொல்ல வேண்டியது தானே? பயந்து போய் அலர் அடித்து கொடுத்துருப்பானுங்க. அதை விட்டுட்டு ஆட்டை காணும் மாட்டை காணோன்னு, இந்த பக்கம் ஆட்டை காணும்னு அப்படி போனால் இங்கே இருக்கிற ஆடெல்லாம் பிரியாணி தான். ப்ராக்டிக்கலாக பேசுங்கப்பா, உங்களுக்கு 3 பசங்க, 2.5 லட்சம் ரூபாய் கடன் வேற, 6 மாதம் வட்டி வேற பாக்கி. ஒன்று பண்ணலாம், அதெல்லாம் அடைக்கணும்னா இந்த வசந்த மாளிகையை விற்றுடலாம். விற்க முடியாது. ஏன்? பட்டேல் விட மாட்டார். பட்டேல் யார்? ஹவுஸ் ஓனர். இவளுக்கு போன வருஷமே கல்யாணம் ஆகிருக்கணும், இவள் எடுத்த மார்க்குக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். எனக்கு கல்யாணமே வேணாம். எனக்கும் தான். நமஸ்தே ஃபாதர். அக்கா மாதிரி நானும் வேலைக்கு போகிறேன். வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். கலெக்ஷன் 20 ரூபீஸ். 20 ரூபீஸ்க்கு எவ்வளோ பெரிய டப்பா பாரு. நீ கொஞ்சம் தயவு செய்து சீக்கிரம் சாப்பிடு, தட்டில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருவாரு.